السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر آمنا بالله صدق الله مولانا العلي العظيم எந்தளவுக்கு நாம் இனிய குணங்களோடு பண்பாடுகளோடு நாம் நடந்து கொள்கிறோமோ அந்தளவுக்கு நாம் மக்களோடும் இணக்கமாக இருக்க முடியும், நம்முடைய குடும்பத்தினரோடும் இணக்கமாக இருக்க முடியும். நாம் வியாபார ஸ்தலங்கள் வைத்திருந்தோம் என்றால் நம்முடைய வியாபார கடைகளுக்கு மக்கள் நிறைய வந்து செல்வார்கள். அப்படி இல்லாமல் நாம் கோபத்தோடும் கடுகெடுத்த முகத்தோடும் சினத்தோடும் நாம் நடந்து கொண்டோம் என்றால் மக்கள் நம்மை விட்டும் ஒதுங்கி சென்றுவிட விலகி சென்றுவிட வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசுகிறான். அல்லாஹுனுடைய தனிப்பெரும் கிருபை காரணமாகத்தான் நீங்கள் மக்களிடத்திலே மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள், நல்லினமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் மட்டும் கடுகடுத்த முகத்தோடு கடினமான இதயத்தோடு நடந்து கொண்டீர்கள் என்றால் மக்கள் உங்களை விட்டும் விலகி சென்று விடுவார்கள், ஒதுங்கி சென்று விடுவார்கள். அன்ஃபல்கும் இன் ஹவுலிக்க. எனவே மக்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் ஏற்படுமானால் ஃபாஃபானும் அதை நீங்கள் மன்னித்து விடுங்கள். நீங்கள் மன்னிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்காக நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள். உங்களுக்கு துன்பங்கள் தந்தவர்கள், துயரங்கள் தந்தவர்கள், அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். இப்போ சாவிற்கும் ஃபில் நம்பர் நல்ல பல முக்கியமான விஷயங்கள் அவர்களோடு நீங்கள் மஷ்வரா செய்து கொள்ளுங்கள். நீங்கள் மஷ்வரா செய்து கொண்டீர்கள் என்றால் உங்களோடு அவர்கள் இணக்கமாக இருப்பார்கள். குடும்ப விஷயமாக நம்முடைய துணைவியரோடு நம்முடைய குடும்ப நம் பெற்ற பிள்ளைகளோடு நாம் மஷ்வரா செய்ய வேண்டும். அது தொழில் சம்பந்தமாக அந்த தொழிலில் அனுபவம் உள்ளவர்கள் அறிவாளிகள் இருப்பார்கள் அல்லவா, விவேகிகள் மதியூகம் உள்ளவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களிடத்தே நாம் மஷ்வரா செய்து கொண்டோம் என்றால் பிணக்கத்திற்கு வேலை இல்லை, பிரிவினைக்கு வேலை இல்லை. எனவே மஷ்வரா மூலமாக ஒரு இணக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, ஒரு சுமூக நிலை நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவுரை பகிர்கிறான். அன்பான பெருமக்களே, எனவே நம்முடைய குணங்களும் ஒரு நளினமான முறையிலே மென்மையான முறையிலே இருக்க வேண்டும். தபஸ்ஸுமுக்கஃபி வஜியா ஹீக்க சதக்கா, நீங்கள் உங்களுடைய சகோதரருடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் பூப்பதும் கூட அதுவும் தர்மத்தில் சேரும் என்றார்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்தளவுக்கு நாம் புன்முறுவலோடு நாம் நடந்து கொள்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது. ஜம்பான் நாட்டிலே அங்கே இருக்கிற கடைகளிலே மக்கள் பொருள்கள் வாங்குவதற்காக வேண்டி உள்ளே நுழைந்தார்கள் என்றால் உடனே குட்டன் டாக் என்கிற அந்த வார்த்தையை சொல்லி வரவேற்பார்கள். வரவேற்று இன்றைய நாள் உங்களுக்கு நன்னாளாக அமையட்டும் என்று சொல்வார்கள். புன்னகைத்து முகத்தோடு அவர்கள் சொல்லுகின்ற முதல் வார்த்தை இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்னாளாக அமையட்டும். அதற்கு பின்பு அந்த வாடிக்கையாளர்கள் ரொம்ப நேரம் நாலா பக்கம் பார்த்துவிட்டு எந்த பொருளும் வாங்காமல் சென்றாலும் கூட அந்த முகமலர்ச்சியோடவே அனுப்பி வைப்பார்கள். மறுபடியும் சந்திப்போம் என்கிற வார்த்தையை சொல்வார்கள். மீண்டும் நாம் சந்திப்போம் என்று சிரித்தவண்ணம் அனுப்புவார்கள். நமக்கு கோபம் வரும், இவ்வளோ நேரம் வியாபார நம்ம கடையில் இருந்து கொண்டு எந்த ஒரு பொருளும் வாங்காமல் செல்கிறானே என்று. அதன் காரணமாகத்தான் அவருடைய வியாபாரங்கள் விருத்தி அடைவதாக ஒரு பத்திரிகை செய்தி சொல்கிறது. அப்படியானால் அன்பான பெருமக்களை, புன்னகைக்கு அது மின்சார சக்தி என்று சொல்வார்கள். மின்சாரத்துக்கு இருக்காத ஒரு சக்தி இருக்கிறது, அந்த புன்னகைக்கு இருக்கிறது என்று சொல்வார்கள். நம்முடைய துணைவியர் புன்னகைக்கிற போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு கடுகடுத்த முகத்தோடு இருக்கிற போது நமக்கு சங்கடமாக இருக்கிறது. நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு நாம் ஏதாவது ஒரு விளையாட்டு ஜாமான்கள் வாங்கி கொடுத்தோம் என்றால் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு சிரிப்பு சிரிக்கிறார்களே, அது நம்முடைய இதயத்தை கவர்கிறது, வசீகரிக்கிறது. புன்னகைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. அன்பான பெருமக்களே, இரண்டாம் உலக போருக்கு முன்னாலே ஹிட்லருடைய பேர் இருக்கிறதே நியூயார்க் அந்த டைம்ஸ் அந்த டைரக்டரியில் 22 முறை அவனுடைய பெயர்கள் இருந்ததாம் போருக்கு முன்னாலே. போருக்கு பின்னாலே அன்பான பெருமக்களே அவனுடைய பெயரே இல்லை. ஹிட்லருடைய பெயரை யாரும் வைப்பதில்லை. எப்படி வைப்பார்கள், என்ன காரணம்? அவன் எப்போதும் கடுகெடுத்த முகத்தோடு இருப்பான் மட்டுமல்ல கொலைவெறியோடு இருந்த காரணத்தினாலே. இது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். அந்த அன்பான பெருமக்களே, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் சகோதரருடைய முகத்தை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்வதும் கூட சதக்கா என்று சொன்னவர்கள்
கான எத்த பஸ்ஸமோ, எப்போதும் மறந்த முகத்தோடு தான் இருப்பார்கள் என்று நாம் ஹதீஸ் ஷெரீஃபிலே பார்க்கிறோம். மறந்த முகத்தோடு தான் இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி மறந்த முகத்தோடு இருந்ததன் காரணமாகத்தான் அன்பான பெருமக்களே இன்றைக்கு அவருடைய திருநாமங்கள் இருக்கிறது, உலகம் பூராவும் ஒழித்து கொண்டிருக்கிறது. தினமும் ஐவேளை பாங்கு சொல்லப்படுகிறது. அதில் இரண்டு முறை முகமது சல்லாஸுடைய பெயர்கள் உச்சரிக்கப்படுகிறது. அடுத்து இக்காமத்து சொல்லப்படுகிறது. அந்த இக்காமத்திலையும் இரண்டு முறை பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஸுடைய பெயர்கள் உரைக்கப்படுகிறது. சலவாத்துகள் ஓதுகிறோம். சலவாத்துகள் ஓதி கைகளில் ஊதி முகத்தில் தேய்த்து கொள்ளக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் ஒரு நொடி பொழுது கூட மிஸ் ஆகாமல் அன்பான பெருமக்களை உலகம் பூராவும் முகமது சல்லாஸுடைய பெயர் ஒழித்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? நாம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லுகிறோமே, பெருமானார் சல்லாஸுடைய அந்த பெயரை கேட்கிற போதே அன்பான பெருமக்களை ஒன்று நாம் வாய் திறந்து நாம் சலவாத்து சொல்கிறோம், அல்லது மனசுக்குள் நாம் சலவாத்து சொல்கிறோம். கேரளா போன்ற மாநிலங்களிலெல்லாம் பெரிய சப்தமே கேட்கும். முகமதுடைய பெயரை சொன்னால் பள்ளிவாசலே குலுங்குகிற அளவுக்கு அல்லாஹும சல்லி வசல்லம் முபாரிக் அலைஹி என்கிற அந்த சலவாத்துடைய சப்தம் கேட்கும். அல்லாஹுனுடைய ஆணைக்கு இணங்க, இன்னல்லாஹு மலாயிக்கத்துய சல்லூன என்கிற அந்த அல்லாஹுனுடைய ஆணைக்கு இணங்க. இந்த அளவுக்கு அன்பான பிற்பக்களை பெருமானார் சல்லாஸுடைய அந்த பெயர்கள் விளங்குவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அவருடைய அந்த புன்னகைத்த முகம், அவருடைய நளினமான அந்த பண்பாடு, அந்த குணாதிசயங்கள். இந்த குணாதிசயங்கள் மெயின் காரணம் என்று கிதாபுகளிலே குறிப்பிடுகிறார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் என்கிற ஒரு நபித்தோழர், நேற்று ஜும்மாவில் கூட இம்ரான் இப்னு ஹுசைனை பற்றி பேசினோம், ஒரு நபித்தோழர். அவர்கள் 32 காலமாக அன்பான பெருமக்களே விழா பகுதியிலே ஒரு கட்டி ஏற்பட்டு அது உடைந்து அதன் காரணமாக துன்பம், எனவே அவர்கள் படுக்கையிலே கிடந்தார்கள் என்று கிதாபுகளில் பார்க்கும் சஹாபாக்களுடைய சரிதத்திலே பார்க்கிறோம். ஆனால் எப்போதும் சிரித்த முகத்தோடு தான் இருப்பார்கள். அவர்கள் மிகவும் சிரமத்தோடு இருக்கிறார்கள், ஆனால் சிரித்த முகத்தோடு தான் இருப்பார்களாம், புன்னகைத்த முகத்தோடு தான். அன்பர்கள்லாம் கேட்பார்கள், இவ்வளவு துன்பத்திற்கு மத்தியிலே புன்னகிக்கிறீர்களே, அல்லாஹ்விடத்திலே நான் கேட்கிறேன், யா அல்லாஹ் எல்லாம் உன்னுடைய செயல், அது உன்னுடைய நாட்டு பிரகாரம், வல்லதி ஹதா கத்தர ஃபஹதா என்று அல்லாஹ் சொல்லு, எது ஏற்படுத்தினானோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. குரானில் அடிக்கடி சபீஸ்ம ரப்பிக்கல் ஆலாவிலே வல்லதி கத்தர ஃபஹதா என்று நாம் ஓதுவோமே, எது தகுதியில் இருக்கிறதோ அதுதான் நடைமுறைக்கு வருகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே நான் அல்லாஹை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறேன், யா அல்லாஹ் நீ நாடியது நடக்கிறது, நான் இன்பத்திலையும் நான் உன்னுடைய துன்பத்திலையும் உன்னுடைய நாட்டத்தை நான் புரிந்து கொள்கிறேன் என்கிற போது எனக்கு சில காட்சிகள் விரிகின்றன. அல்லாஹுடைய புறத்திலிருந்து நீ படுகிற இந்த துன்பங்களுக்கு உனக்கு நிறைந்த நற்கூலிகள் இருக்கிறது, சன்மானங்கள் இருக்கிறது என்கிற நல்ல தகவல்கள் கிடைக்கிற காரணத்தினாலே நான் என்றைக்கும் நான் புன்னகைத்த முகத்தோடு இருக்கிறேன் என்று இம்ரான் இப்னு ஹுசைன் என்கிற நபித்தோழர் கூறுவதையெல்லாம் பார்க்கிற போது அன்பான பெருமக்களே, நம்முடைய குடும்பம் அது குதூகலமாக இருக்க வேண்டுமா? நம்முடைய வியாபார ஸ்தலங்கள் அது வெற்றிகரமாக நடக்க வேண்டுமா? மக்கள் நம்மை விட்டு விலகி செல்லாமல், நம்மை வெறுக்காமல், நம்மோடு இணக்கமாக இருக்க வேண்டுமா? அதற்கு இந்த புன்னகை முக்கியமான ஒரு காரணம், இந்த ஹுஸ்னுல் குலுக் என்கிற அந்த நல்ல குணம் ஒரு காரணமாக இருப்பதை இந்த ஆயத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லோர் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ்.